வணக்கம், நான் உங்கள் பிரியா பிரபு. இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இங்கிலாந்தில் அதாவது 10 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இதில் தமிழர்களாகிய நம்மளுடைய பங்கு என்ன, இது எதுக்காக நடத்துகிறாங்க, இதனால் நமக்கு என்ன வந்து ஒரு பெனிஃபிட்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு உபயோகமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நியூஸ் கோட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இங்கிலாந்தில் 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. இதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இங்கிலாந்தில் பலதரப்பட்ட நாடுகள்லருந்து இருக்கிறவங்களும் இங்கே வசிக்கிறாங்க. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஸ்ரீலங்கன்ஸ் இருப்பாங்க, மலேசியன்ஸ் இருப்பாங்க, அதாவது மொரிஷியஸ், இதோ பலதரப்பட்ட நாடுகள் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடியவங்க தான். ஆனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் நம்ம எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் அதில் வந்துட்டு ஏஷியன்ஸ் இல்லைனா இந்தியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், மலேசியன்ஸ் இந்த மாதிரி குறிப்பிடும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் தொகைக்கான அந்த சதவீதம், அதாவது 100,000 அவ்வளோதான், 100,000 தமிழ் மக்கள் தான் இங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பில் வந்துடுது. இதனால் 100,000 அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த நாட்டால் வழங்கக்கூடிய சலுகைகள் நமக்கு கிடைக்காம போயிடுது. பிரித்தானியாவில் பொறுத்த வரைக்கும் 400,000 அதிகமான தமிழ் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட, அதாவது நம்ம தமிழர்கள் குறிக்கும் போது தான், அதாவது நம்மளோட தமிழ் மொழிக்கான அந்த அங்கீகாரம், அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நம்மளோட இனத்தை சேர்ந்தவங்களுக்கான அந்த சலுகைகள் நம்ம எல்லாருமே வந்து அனுபவிக்க முடியும். இந்த 10 வருடங்களுக்கான இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த 2021 மார்ச் மாதம் மறுபடியும் வந்துட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த வருடம் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியன், ஸ்ரீலங்கன்ஸ், அப்புறம் வந்துட்டு மலேசியன்ஸ் இந்த மாதிரி நம்ம குறிப்பிடாமல் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கும்போது, அதாவது அதிகப்படியான அந்த கணக்கெடுப்பில் நம்மளோட தமிழ் மக்களோட அந்த சதவீதமும் வந்து அதிகமாகும். இதனால் நம்மளோட அடுத்த வரக்கூடிய 10 வருடங்களுக்கு வந்துட்டு நம்மளோட தமிழ் மொழிக்கான அந்த அங்கீகாரமும் சலுகைகளும் நம்மளால் முழுமையாக வந்து கிடைக்கப்பெறும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மார்ச் 21 வந்து தொடங்குது. இதற்கு எதுவும் வந்து கால நிர்ணயம் எல்லாம் அவங்க எதுவுமே நமக்கு கொடுக்கல. அதற்கு முன்னாடியே வந்து இணையதள விண்ணப்ப படிவமும் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது நம்ம எல்லாருமே இதில் வந்து பங்கு பெறணும் அப்படிங்கிறதுனால எல்லாரோட வீட்டுக்கும் வந்து விண்ணப்ப படிவம் அவங்க வந்து அனுப்புவாங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய மெயின் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம எல்லாருமே வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடணும். இதன் மூலமாக நமக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வயது முதிர்ந்தவங்களுக்கான சலுகைகள், இப்படி வந்து பல தரப்பட்ட சலுகைகள், அப்புறம் வந்து கவர்மெண்ட் லீவ் லெட்டர்ஸில் வந்து தமிழில் பெறக்கூடிய வாய்ப்புகள், அதாவது எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிசிஎஸில் வந்துட்டு தமிழ் ஒரு பாடமாக வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். லைப்ரரியில் வந்துட்டு புக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து தமிழில் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பகுதியில் வந்துட்டு அதிக அளவில் தமிழ் பேசக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அங்கே நிறைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தமிழ் மொழியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த மாதிரி நமக்கு நிறைய சலுகைகள் வந்துட்டு இதன் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க்கை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மேலும் விவரங்களுக்கு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு மேலும் வேறு எது மாதிரியான விவரங்கள் வேணுனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். தமிழர்களாகிய நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்திக்கணும். அடுத்து வரக்கூடிய அந்த 10 வருடங்களுக்கான நம்மளுடைய தமிழ் மொழிக்கான மற்றும் தமிழர்களுக்கான சலுகைகளை நம்ம தவற விடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.